வரும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் என்ன நடக்கும் என்பது பிரதமர் மோடிக்கு மட்டுமே தெரியும் என்பதால் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பயத்தில் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ராஜபாளையம் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திமுக ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துவிட்டது. அண்ணா திமுக தலைவர்கள் முதலமைச்சர்கள் எளிமையாக பழகக்கூடியவர்கள், பொறுமையாக பேசக்கூடியவர்கள், எளியவர்களை பார்த்து அவர்கள் குறைகளை கேட்கக்கூடியவர்கள். ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் கூடியவர்களோ ஏழைகளை பற்றி சிந்திப்பதே கிடையாது, இல்லாத மக்களை பற்றி யோசிப்பதே கிடையாது. ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி முடிவு பெறுகின்ற காலம் டெல்லியிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. 12 தேதி பார்லிமெண்ட் கூடுகிறது. என்ன நடக்க போதுன்னு யாருக்கும் தெரியாது, அது ஐயா மோடிக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் பயந்து கொண்டே நடக்காங்க.